ஹாய் ஹலோ எவ்ரி ஒன் ஃப்ரெண்ட்ஸ், ராட்சதன் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு சாதனையை படிச்சிருக்கு. 2018 ஆண்டு வெளியான இந்த திரைப்படம் ராம்குமார் அவர்கள் இயக்கத்தில் விஷ்ணு விஷால், அமலாபால், அம்மு அபிராமி, அப்புறம் வந்து காளி வெங்கட் இவங்கெல்லாம் நடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் 2018 ஒரு மிகப்பெரிய ஹைப்பை க்ரியேட் பண்ணிச்சு. ஸோ இந்தியாவிலேயே வெளியான 2018 பெஸ்ட்டு படமாக இந்த படத்தை சொன்னாங்க. அதே போல் பல விருதுகள் பெற்றது. அதே போல் விஷ்ணு விஷாலுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்தது. விஷ்ணு விஷால் அவர்கள் நடிப்பில் ஒரு அதிக வசூல் செய்த திரைப்படம், நல்ல மதிப்புத்தக்க திரைப்படமாக இந்த திரைப்படம் சொன்னாங்க. ஸோ தற்போது இந்த படம் ரிலீஸ் ஆகி 2 வருஷத்துக்கு மேலாகுது. ஸோ தற்போது வரையும் வந்து தமிழ் சினிமாவில் வெளியான படங்கள்லேயே அதிக IMDb ரேட்டிங் உள்ள படமாக வந்து ராட்சதன் திரைப்படம் தான் முதல் இடத்துல இருக்குது. ஸோ இந்திய சினிமாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. ஸோ முதல் இடத்துல வந்து பாகுபலி 2, 2வது இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கோல்மால், 3வது இடத்துல ராட்சதன் திரைப்படம். இந்திய லெவலில் மிக சிறந்த படங்களில் ராட்சதன் திரைப்படம் 3வது இடத்தை பிடிச்சிருக்கு. தமிழக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா முதலிடம் பிடிச்சிருக்கு. ஸோ இதுக்கு வந்து நன்றி தெரிவிக்கிறவர்கள் ராம்குமார் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, இதெல்லாம் உங்களால் தான் முடிஞ்சது, ஸோ உழைப்புக்கு ஏற்ற பலன் எங்களுக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. அப்படியே நம்ம தலைவரோட 168வது திரைப்படம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 வருஷமாக லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் நம்ம கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பில் ரஜினி அவர்கள் நடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக் போயிட்டே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ தற்போது இது குறித்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள்ட்ட வந்து பாருங்க. அதற்கு நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, ஸோ இது குறித்து நான் எதுவுமே சொல்ல முடியாது, இது வந்து பார்த்திங்கன்னா தயாரிப்பு நிறுவனம் தான் வந்து சொல்லணும். ஸோ கரெக்டாக நானும் தலைவரும் பண்ணுற மாதிரி இருந்தால் தயாரிப்பு நிறுவனம் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வந்து வெளியிடுவாங்க, நானும் ரொம்ப ஈகராக தான் வெயிட் பண்ணுறேன் இந்த படத்துக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேயே தெரியுது லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இயக்கத்தில் நம்ம ரஜினி அதே போல் கமலஹாசன் அவர்கள் தயாரிப்பில் இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா தலைவரோட 169வது திரைப்படமாக உருவாக அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இதை கேட்ட ரஜினி ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு உற்சாகத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லும். ஸோ அடுத்தபடியாக உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய RR திரைப்படத்தில் ஒரு மாசான அப்டேட் கிடைச்சிருக்கு. ஸோ RR திரைப்படம் நம்ம அனைவருக்குமே தெரியும், ஒரு இந்திய சினிமாவோட ஒரு பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணியிருக்க திரைப்படம். ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜமௌலி அவர்கள் பிரம்மாண்டமாக இயக்குறாங்க. இந்த திரைப்படத்தில் வந்து ஜூனியர் NTR அப்புறம் ராம் சரண் நடிக்கிறாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30% படப்பிடிப்பு எடுத்து முடித்தாங்க. ஸோ கொரோனா லாக்டவுனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லும். ஸோ தற்போது இந்த படத்தோட ஒரு அப்டேட் என்னன்னு பார்த்தோன்னா, இந்த திரைப்படத்தில் இந்த கொரோனா லாக்டவுனில் வந்து பார்த்திங்கன்னா ராஜமுகலி இந்த கதையை சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்கிறதாகவும், ஸோ ஏற்கனவே இந்த திரைப்படத்தோட கதையை வந்து பார்த்திங்கன்னா விஜயேந்திரன் பிரசாந்த் அப்படிங்கிறவங்க வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ அந்த கதையோட ராஜமௌலி சில மாற்றங்கள் வந்து பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அதே போல் இந்த திரைப்படத்தில் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜமௌலியோட ஒய்ஃபான ரமா அவர்கள் வந்து ஆடை அலங்காரம் பொறுப்பை வந்து ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ அந்த பணி அவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ தற்போது கூடுதல் சுமையாக அவங்க வந்து பார்த்திங்கன்னா வசனம் எழுதுறதுலேயும் வந்து கவனம் செலுத்திருக்காங்களாம். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா அவங்க தான் வந்து பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ராஜமௌலி மற்றும் படக்குழு வந்து பார்த்திங்கன்னா கொரோனா லாக்டவுன் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம படத்துக்கு தேவையான நிறைய மக்களை வச்சு இந்த கொரோனா விதிமுறைகளை பயன்படுத்தி ஷூட்டிங் சேஃபாக எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு ஒத்துக்கை பார்க்கலான்னு இருந்தாங்க. ஸோ தற்போது வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து வேணாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்து வந்துருக்கதாகவும் சொல்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் எடுக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ RR திரைப்படம் அதே போல் தலைவன் 169 திரைப்படத்துக்கு எவ்வளோ எகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இந்த எப்படி இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இது போன்ற ட்ரெண்டிங் சினிமா அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.